ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையில் உள்ள ஜாதி ஏற்றத்தாழ்வு என்கின்ற இடைவெளியை நீக்கி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை தமிழர்கள் என்கின்ற இன அடையாளத்தை ஏற்படுத்துவதற்கு தடையாக உள்ள ஜாதி மதம் தீண்டாமை பெண்ணடிமை கடவுள் நரகம் மோட்சம் ஆத்மா மறுபிறப்பு பார்ப்பான் மொழி தூய்மைவாதம் இந்திய தேசியவாதம் பொருளாதார ஏற்றத்தாழ்வு என அனைத்து தளங்களிலும் தந்தை பெரியார் வேலை செய்தார். ஜாதியாக பிளவுபட்டிருந்த மக்களை தமிழன் என்கின்ற ஓர்மைக்குள் கொண்டு வர பட்டி தொட்டி எங்கும் சுற்றி சுழன்றார். பெரியார் ஊட்டிய சுயமரியாதையின் சூடு தாங்காமல் அதுவரை உறங்கிக் கொண்டிருந்த மனிதர்கள் திடுக்கிட்டு எழுந்தனர். சனாதனம் என்கின்ற பார்ப்பன கொடுங்கோன்மை தங்களின் கோவணத்தை கூட விட்டு வைக்கவில்லையே என்பதை முதன்முறையாக உணர்ந்தார்கள். பெரியார் சுயமரியாதை உணர்ச்சியை ஊட்ட ஊட்ட தங்கள் வாழ்க்கையையே அர்ப்பணிக்க துணிந்த ஆயிரம் ஆயிரம் தளபதிகள் உருவானார்கள். பெரியார் கை நீட்டினால் நீட்டிய திசையில் குத்தீட்டியை போல பாய தயாராக இருந்தார்கள். அப்படித்தான் ஒவ்வொரு தளபதிக்கும் அவ்வளவு ஏன் ஒவ்வொரு கருப்பு சட்டை தோழருக்கும் இந்த மண்ணில் ஒரு வரலாறு இருக்கிறது. இவர்களின் நோக்கம் எல்லாம் ஒன்றுதான், தேங்கி கிடந்த சமூகத்தை வருகின்ற அறிவியல் நூற்றாண்டை நோக்கி அழைத்து போவதுதான். உலக மக்களை போல் தன் இன மக்களையும் மானமும் அறிவும் உள்ள மனிதர்களாக மாற்றுவதுதான். அதற்கு தடையாக உள்ள ஜாதியை ஒழிப்பதுதான். அதற்கு முன் நிபந்தனையாக ஜாதி வெறி தலைக்கேறி திரிந்த இடைநிலை சாதிகளிடம் போய் தந்தை பெரியார் சொன்னார், பல்லன் பட்டம் போகாமல் பறையன் பட்டம் போகாமல் சூத்திர பட்டம் ஒரு காலம் போகாது என்று. உலக அளவில் இனம் என்கின்ற ஒரு முழுமையான வரையறை வருவதற்கு முன்பே பல்வேறு ஜாதிகளாக கிடந்தவர்களை ஜாதி அற்றவர்களாக்கி அவர்களை இனமாக அடையாளப்படுத்தினார் தந்தை பெரியார். இதற்காக தமிழா இன உணர்வுகள் என்கின்ற முழக்கத்தை ஊர்தோறும் பரப்பினார். இப்படியாக தந்தை பெரியார் மனிதர்களிடம் அறிவு கொளுத்திக் கொண்டிருக்கும் போது இன்னொரு பக்கத்தில் திமுக அவைகளை சத்தமில்லாமல் சட்டமாக்கி கொண்டிருந்தது. அரசன் முதல் ஜமீன் பண்ணையார்கள் வரை அவர்களின் அதிகாரம் என்பது நிலமாகத்தான் இருந்தது. அவர்களின் நிலங்களை பறித்து விட்டால் ஆண்டைகள் அதிகாரமற்று போவார்கள். அப்போதுதான் மக்களை மடமையில் இருந்து மீட்க முடியும் என்று தொடர்ந்து பண்ணையார்களை எதிர்த்து வேலை செய்து வந்தார் தந்தை பெரியார். இதற்காக லேவாதேவி ஒழிப்பு மாநாடு ஜமீன்தாரி ஒழிப்பு மாநாடு என்று பல மாநாடுகளையும் நடத்தினார் தந்தை பெரியார். பெரியாரின் கொள்கையை ஆட்சி கட்டிலில் ஏறிய திமுகவினர் வேறு வழியில் நடத்தி காட்டினார்கள். 1979 கொண்டு வரப்பட்ட சட்டம் குத்தகை வரம்பு 75% குறைந்தது. மேலும் குத்தகைதாரர் அவர் குத்தகை தரவில்லை என்றாலும் அவரை வெளியேற்ற முடியாது என்றது. 1972 கொண்டு வரப்பட்ட சட்டம் அதுவரை தராமல் இருந்தால் குத்தகை பாக்கியை தள்ளுபடி செய்வதோடு மட்டுமல்லாமல் வருவாய் நீதிமன்றங்களின் எண்ணிக்கையையும் உயர்த்தியது. தொடர்ந்து திமுக அரசு கொண்டு வந்த குத்தகை பெற்ற நிலங்களை வாங்கும் உரிமை குடியிருக்கும் அடிமனை சொந்தமாக்குதல் போன்ற சட்டங்களால் சாதாரண உழைக்கும் மக்களுக்கு நில உடைமையாளர்களிடம் பேரம் பேசும் அதிகாரத்தை கொடுத்தது. 1973 கொண்டு வந்த சட்டத்தின்படி உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்கின்ற நிலை வந்தது. இதனால் குத்தகைதாரர்கள் குறைந்தது 5 ஏக்கர் நிலம் வாங்க உரிமை பெற்றனர். இதுதான் தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் நில உடைமையாளர்களாக மாறிய வரலாறு. இன்று தமிழகத்தில் எந்த கிராமத்திலும் ஆண்டைகளோ ஜமீன்களோ அவர்களின் கொடுங்கோன்மையோ கிடையாது. மக்களே அதிகாரம் பெற்றவர்களாக இன்று இருக்கிறார்கள். அப்படியே நீங்கள் கொஞ்சம் வடக்கே சென்று பார்த்தீர்களேயானால் வடநாடு முழுவதும் இன்னும் நில உடைமை நிலவி கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டைகளின் அதிகாரமே அங்கு கொடியட்டி பறந்து கொண்டிருக்கிறது. அங்கு ஆண்டைகளும் அரசர்களுமே அரசியலை தீர்மானிப்பவர்களாக இன்று வரை இருந்து வருகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட அரசியலும் திராவிட இயக்கங்களும் திராவிட அரசும் உழைக்கும் மக்களுக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது. அதுபோல ஆண்டைகளின் அதிகாரத்தையும் அகங்காரத்தையும் அவர்களின் ஆணவத்தையும் வீழ்த்தி காட்டியிருக்கிறது திராவிட இயக்கம். தங்கள் வீழ்ச்சியை கூட பார்ப்பனர்கள் மீண்டும் வேறு வகையில் ஈடுகட்டி விடுவார்கள். ஆனால் எப்படி யாரால் வீழ்ந்தோம் என்பதுதான் பார்ப்பனர்களுக்கு அவமானகரமாக இருக்கிறது. ஆம், ஒடுக்கப்பட்டோரிலும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த அண்ணாதுரை கருணாநிதி போன்றவர்களால் தாங்கள் வீழ்த்தப்பட்டு விட்டோமே என்கின்ற கவலைதான் ஆண்டைகளை இன்று வரை தூங்க விடாமல் செய்கிறது. ஆம், கள்ளன் வன்னியன் பல்லன் பறையனிடமெல்லாம் தன் அதிகாரத்தை இழந்து விட்டோமே, இதற்கெல்லாம் காரணமான திராவிட இயக்கத்தையே கருவறுக்க காத்திருக்கிறார்கள் பார்ப்பனர்கள். அதனால்தான் திராவிடர் இயக்கத்தையும் திராவிட ஆட்சியையும் எட்டிக்காயாக பார்ப்பனர்கள் வெறுக்கிறார்கள். திராவிட ஆட்சி நீடிக்கும் வரை தங்களது நிலப்பிரபுத்துவ அதிகாரத்தை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்ய முடியாது என்று கருதி கழகங்கள் இல்லாத ஆட்சி என்கின்ற முழக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள். இதற்காக ஆபரேஷன் திராவிடம் என்கின்ற திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் பலியாடுகள் தான் இன்றைய வரலாறு தெரியாத அப்பாவி இளைஞர்கள். தலித்தியம், தமிழ் தேசியம், ஈழ அரசியல் என எதை எடுத்தாலும் அதில் திராவிட எதிர்ப்பை லாவகமாக திணித்து தன் கைகூலிகளை சமூகத்தில் உழவ விட்டிருக்கிறார்கள். இந்த நுண் அரசியல் புரியாமல் இன்று தங்களை பெரிய அறிவாளிகளாக சாகசக்காரர்களாக நினைத்துக் கொண்டு திராவிடம் நிலமா, இனமா, மொழியா என்று குதர்க்கம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போங்கள். பேசுவதற்கு முன்னால் திராவிடத்தின் உழைப்பையும் நில உடைமை வீழ்த்தப்பட்ட வரலாற்றையும் ஆதிக்கவாதிகளின் நிலங்களை பிடுங்கி உழைக்கும் மக்களுக்கு பந்தி வைத்த வரலாற்றையும் விட்டால் போதும் என்று ஊரை விட்டும் தன் ஆதிக்கத்தை விட்டும் அவர்களாகவே ஓடும்படி செய்த மாதிரி மங்கலம், தோழர் துரைசாமி போன்ற எண்ணற்ற தோழர்களின் உழைப்பையும் தியாகத்தையும் அதற்காக ஒரு சட்ட போரையே நடத்தி காட்டிய திமுகவையும் தெரிந்து கொண்டு பேசுங்கள் என்பதுதான் என் போன்றோரின் தாழ்மையான வேண்டுகோள்.